वेलकम टू संगीता अन्बड़गन चैनल एल्लारुक्कुम वणक्कम इन्निक्कु नाम वीडियो पाक्कपोरदु एंगे वीट्टु गार्डन इप्पो नींगे पार्त्तुट्टिरुक्किरदु एत्तना विधमान फ्लवर्स एंगे वीट्टु गार्डनल इरुक्कुदु अप्पडिंगरदु बेंगलूर रोस पन्नीर रोस செம்பருத்திலே நாலஞ்சு வெரைட்டி இருக்குது. அடுத்து வந்து நந்தி வட்டாம் பூ இருக்குது, ஜினியா பூ எல்லா கலர்ஸும் இருக்குது. அதில் காசி தும்பை ஃப்ளவர் இருக்குது, நித்தியமல்லி, அப்புறம் மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி, முல்லை, ரேடியோ பூ, சூரியகாந்தி, இத்தனை வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செம்பருத்திங்க. இதில் சிகப்பு கலர் இருக்குது, சாண்டல் கலரும் இருக்குது. சாண்டல்லே வந்து டபுள் அடுக்கு வந்த மாதிரியும் இருக்குது. இது 1 இயர் ஆகும் வச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 20-25 ஃப்ளவர்ஸ் வந்து பூக்குது. இதை வந்து எங்கள் வீட்டுக்காரர் கேரளாவிலேருந்து எடுத்துன்னு வந்தார். சிகப்பு கலர் செம்பருத்தி ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நிறைய சாமி சிலைங்கள்லாம் இருக்கிறதுனால எல்லா செம்பருத்தி பூவையும் நான் சாமிக்கு வைப்பேன். இதை காலையில் டெய்லி 2-2 செம்பருத்தி சாப்பிட்டா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஜினியா பூங்க. இதில் 5 கலர் இருக்குது. ஆரஞ்சு, சந்தன கலரு, சிகப்பு கலர், எல்லோ கலர், ரோஸ் கலர். இதில் இது வந்து ஷோவுக்காக மட்டும்தாங்க வைக்க முடியும். சாமிக்கெல்லாம் பறித்து வைக்கிறது இல்லை. ஏன்னாக்க சாமிக்கு வச்சா ஒரே நாளில் வாடி போயிடும். செடியிலே இருந்துச்சுனாக்க 2-3 மாதம் வரையும் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சீசன் முடிஞ்சிடுறதுனால இப்போது பூ குறைவாக தான் இருக்குது. அடுத்து பார்த்துட்ருக்க பூ வந்து காசி தும்பைங்க. இதுலேயும் 4 வெரைட்டி இருக்குது. ரோஸ் கலரு, ஒயிட்டு, வாடாமல்லி கலர், அப்புறம் ரெட்டு. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க செடி வந்து செம்பருத்தி செடிங்க. இது பார்க்குறதுக்கு வந்து லைட் சந்தன கலர் மாதிரி இருக்கும். ஆனால் பூக்கும்போது லைட் பிங்க்கு கலரில் இந்த பூ பூக்குங்க. இதை செடி வச்சு ஒரு 3 மந்த்து தான் ஆகுது. இந்த ஃப்ளவரோட ஃபோட்டோவை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி நித்திய கல்யாணி. இது வந்து வயலட் கலருங்க. இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தா பிளட் சர்க்குலேஷன் நல்லாகும்னு சொல்லுவாங்க. இது முல்லைப்பூச்செடி. அடுத்து நம்ம பார்த்து நிற்கிறது பனிக்கரும்பு. இந்த கரும்பு வந்து போன வருஷம் நாங்கள் பொங்கலுக்கு வாங்கி சாப்பிட்டு அந்த அடியில் இருக்கிற அடிக்கரும்பு வந்து நட்டு வச்சோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எத்தனையோ டைம் வச்சுருக்கோம், ஆனால் ஒரு டைம் கூட வந்ததே இல்லை. இந்த முறை தான் வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்து இருக்கிறது மல்லிப்பூ செடிங்க. இது சீசன் அப்போ தான் வரும். அந்த கீழே இருக்கிற குட்டி மாங்காய் செடி வந்து நம்ம மாம்பழம் சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து வந்தது. இது ஷோக்காக வச்சுருக்கிற செடி. இது இன்னொரு செம்பருத்தி செடிங்க. எங்கள் வீட்டில் நிறைய சாமி படங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய செடி வச்சுருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிற செடி சுண்டக்காய் செடிங்க. இதை நீங்களும் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் ஒரு ஷோ ஃப்ளவர், ஷோவுக்காக வச்சிட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது தென்னை மரம். இதை வச்சு ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. இது மல்லிப்பூ செடி. இது வந்து சங்குப்பூ செடிங்க. இது சிவனுக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாஸ்து பூ தாங்க. இந்த செடி பாரிஜாதம் செடிங்க. இது வந்து தேவலோக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பன்னீர் ரோஸு செடிங்க. இது மகாலட்சுமிக்கு வச்சா ரொம்ப நல்லது.
இது வந்து பெங்களூர் ரோஸுங்க சந்தன கலரில் பூக்குது இது வச்சு ஒரு வருஷம் ஆகுது இதுவும் பாரிஜாத செடி தாங்க அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது துளசி செடிங்க துளசி வந்து எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்கும் நான் சனிக்கிழமைங்களில் பெருமாளுக்கு துளசி கட்டி போடுவேன் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது நந்தி வட்டாஞ்செடிங்க இந்த பூவை அறுத்து நான் மாலையாக கட்டி சாமிக்கு போடுவேன் இப்போ சீசன் இல்லைன்றதுனால இதில் பூ இல்லை இது இன்னொரு செம்பருத்தி செடி இது இன்னொரு துளசி செடி அடுத்து நாம் பார்த்துட்டு இருக்கிற செடி வந்து மருதாணி செடிங்க இது நாங்கள் தீபாவளி அப்போ குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து ஒரு தொட்டியில் இந்த செடியை வச்சோம் இந்த செடி எப்படி வளருமோ அது மாதிரி நம்ம குடும்பமும் தலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நிறைய டைம் நாங்கள் பெருசாக வளர்ந்ததுனால கட் பண்ணி விட்டுனே இருக்கிறோம் இது அடுக்கு செம்பருத்தி பூ இது செவ்வாழை 4-5 மாசம் ஆகுது வச்சு இது எல்லாமே செம்பருத்தி செடி தாங்க இது சூரியகாந்தி பூச்செடி இது அவரக்கொடி இதை வந்து அரச மரத்தில் படர விட்டுருக்குறோம் இது தெனப்பயிருங்க எங்கள் வீட்டு கன்று குட்டிங்களுக்காக நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இது சப்போட்டா செடி இது வச்சு ஒரு 5-6 மாதம் ஆகுதுங்க ஒரு குட்டி சப்போட்டா காய் கூட விட்டுருக்கு என்னோட கார்டனில் நிறைய செம்பருத்தி பூ செடிங்க தான் இருக்கும் இது ஒயிட் கலர் செம்பருத்தி முல்லைச்செடி அடுத்து இன்னொன்று மஞ்சள் கலர் செம்பருத்தி வாழைச்செடிங்க கூட நிறைய வச்சுருக்குங்க மந்த வாழை ஏழைக்கு வாழை செவ்வாழை அவ்வளோதான் இது வந்து கற்பூர வாழைங்க கொலை தள்ளியிருக்குது பாருங்கள் இது மல்லிப்பூ செடி அது மாஞ்செடி இந்த செடிங்களுக்கெல்லாம் நான் என்ன உரம் போடுறேன் அப்படின்னா மழை பெய்யும்போது நிறைய தண்ணிங்களை பிடிச்சி வச்சுப்பேங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதுங்களுக்கு ஊற்றுவேன் ரெண்டாவது காய்கறி கட் பண்ணும்போது அந்த காய்கறிங்களெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி செடிங்களுக்கு ஊற்றுவேன் அடுத்தது காஃபி தூள் வந்து வடிகட்டும் போது அதையும் செடிக்கு போடுவேன் டீ வடிக்கட்டின அந்த திப்பியை இப்போ ரோஸ் செடிக்கு போடுவேங்க ரெண்டாவது வந்து எங்கள் வீட்டிலேயே இருக்கிற மாட்டு எருவு வந்து எல்லா செடிங்களுக்கும் நான் கொடுப்பேன்
தண்ணியை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை செடிங்களுக்கு ஊற்றினே இருப்பேன். நான் வீக்லி ஒன்ஸு அந்த மண்ணை வந்து நான் சுத்தூரம் கொத்தி விடுவேங்க. அப்போ தான் மண் லூஸ் ஆனாக்க செடி வந்து நல்லா வளரும். இது வந்து ரேடியோ பூச்செடிங்க. இதை எங்கள் வீட்டுக்காரரு கயாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பூ கூட பூக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த செடியோட அடிப்பகுதி வந்து கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த செடி எவ்வளோ தான் பிச்சு பிச்சு போட்டாலும் மறுபடியும் வந்துனே இருக்கும். இது பன்னீர் ரோஸ். இது மல்லிப்பூ செடி. அது பக்கத்தில் இருக்கிறது ஜாதி மல்லி. எங்கள் கார்டனில் இருக்கிற பாதி செடிங்க இந்த சாந்தினி நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த செடிங்க தாங்க. நம்ம கேட்குற செடிங்க இல்லைன்னா கூட ஆர்டர் பண்ணி வாங்கி தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.